McGann's ambience and standards are on par with the international torchbearers of education in architecture. Studying at McGann's is an aspiring architect's dream come true. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவ்வப்போது உடநாட்டில் இருக்கின்ற தன்னுடைய இல்லத்திற்கு சென்று ஓய்வு எடுப்பது வழக்கம். அவர் மறைவுக்கு பிறகு அந்த கொடநாடு வீட்டிலே சில கொள்ளை கும்பல் யார் என்று எங்கள் ஊடகத்துக்கும் பத்திரிகை நன்றாக தெரியும். சயன் மற்றும் அவரோடு கூலிப்படையைச் சேர்ந்தவர்கள் மாண்புகு அம்மா தங்கியிருந்த அந்த கொடநாடு இல்லத்திலே கொள்ளையடிப்பதற்கு முயற்சி செய்திருக்கின்றார்கள். முயற்சி செய்தபோது காவலாளி தடுத்திருக்கின்றார். அவர் தாக்கலுக்கு உள்ளாக்கப்பட்டு அவர் இறந்திருக்கின்றார். கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம், கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவம் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வழக்கு முடியும் தருவாயில் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த கொலை குற்றவாளியில் ஒருவரை சயன் என்பவருக்கு சமன் அனுப்பி அவரை வரவழைத்து அவரிடத்திலே ரகசிய வாக்குமூலம் பெற்றதாக பத்திரிகை செய்தி. அதிலே அந்த ரகசிய வாக்குமூலத்திலே என்னையும் கழக பொறுப்பாளர் சிலரையும் சேர்த்தப்படுவதாக பத்திரிகை செய்தியில் வந்திருக்கின்ற செய்தி இது. இது வன்மையாக கண்டிக்கிறோம். ஏற்கனவே மாண்பு அம்மாவுடைய அரசு உளவு விசாரணை புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வழக்கு முடியும் தருவாயில் வந்துவிட்டது. ஏறக்குறைய முக்கிய சாட்சிகள்லாம் விசாரிக்கப்பட்டு வரி 27ஆம் தேதி நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கு வருகின்ற இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் மீது இப்படி வழக்குகளை போட்டு அச்சுறுத்தி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கின்றார். ஒருபோதும் நடக்காது. அது மட்டுமல்ல, மாண்பு அம்மாவுடைய அரசு ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இந்த வழக்கு சரியான முறையில் செல்வதற்கு காவல்துறை முழு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றன. குற்றவாளிகள் ஜாமீனில் எடுப்பதற்கு கூட ஜாமீன்தாராக இருந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர். எல்லா ஊடகத்திலும் வந்திருக்குது, பத்திரிகையில் வந்திருக்குது. இவர்களுக்கும் அந்த குற்றவாளிகளுக்கும் என்ன சம்மதம்? அதற்கு பிறகு அந்த குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர் திரு இளங்கோ என்னார் இளங்கோவன் அவர்களே ஆஜராகி அந்த குற்றவாளிக்கு ஆஜராகியிருக்கின்றார். அதற்கு பிறகு ஊட்டி செஷன்ஸ் நீதிமன்றத்திலே வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக ஆஜராகி அந்த வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. அது மட்டுமல்ல, இது குறித்து உயர்நீதிமன்றம் 3 முறை இந்த வழக்கை விரைந்து முடிக்க வேண்டும் என்று ஊட்டி செஷன்ஸ் கோர்ட்டுக்கு உத்தரவு வழங்கியிருக்குது. மாறுபட்ட 3 நீதிபதிகள், 3 மாதம் கால அவகாசம் என்று, 3 மாதம் கால அவகாசம், 3 மாதம் கால அவகாசம் என்று 3 முறை இந்த உயர்நீதிமன்றம் நீதியரசர்கள் உத்தரவு வழங்கி இந்த வழக்கை விரைந்து முடிக்க வேண்டும் என்று தீர்ப்பை கொடுத்திருக்கின்றார்கள். அதுவும் இருக்கின்றது. அதோடு டிராஃபிக் ராமசாமி அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தூண்டுதலின் பேரிலே உச்சநீதிமன்றத்திலே இந்த வழக்கு மறு விசாரணை நடத்த வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கு நம்பராகி வருகின்ற பொழுது அங்கே அந்த வழக்கு டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலைமையில் ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்றது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்களை அரசு வழக்கில் நியமிக்கின்றார்கள்.
குற்றவாளிகளுக்கு யார் வாதாடினார்களோ அவர்களை அரசு வழக்கிட வருகிறார். ஆக அரசு தரப்பும் குற்றவாளிகளும் இணைந்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, சிஆர்பிசி 313 அதன் பேரில் சாட்சி எல்லாம் விசாரிக்கப்பட்டவுடன் குற்றவாளி இடத்திலே கேட்பார்கள். அதிலையும் இந்த சைனவர்கள் எந்த கருத்தையும் சொல்லவில்லை, மறு விசாரணை கோரவில்லை. இப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்து சார்பாக நியமிக்கப்பட்ட அரசு வழக்கறிஞர்கள் மறு விசாரணை வேண்டுமென்று நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார்கள். ஆனால் நீதிமன்றம் இதற்கு எந்த அனுமதியும் கொடுக்கப்படவில்லை. அதோடு 2020 உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது. அதே ஒரு வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது, இறுதிக்கட்டத்தை அடைகின்ற பொழுது மீண்டும் விசாரணை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீதிமன்றத்துடைய உத்தரவை பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றமே தீர்ப்பு வழங்கியிருக்குது. இதையெல்லாம் மறைத்து இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திற்கின்ற திரு ஸ்டாலின் அவர்களுடைய அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர்கள் மீதும் என் மீதும் வீண் பழி சுத்தி இன்றைக்கு நாட்டு மக்களிடத்திலே ஒரு அவதூறு செய்தியை பரப்பதற்காக இன்றைக்கு ஒரு பொய் வழக்கிலே ஜோடித்து இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றோம். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எதுக்கும் அஞ்சு இது கிடையாது. வெண்மலைச்சம்பல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை உருவாக்கின்ற பொழுது எவ்வளோ எதிர்ப்பை நோக்கி அதையெல்லாம் வெற்றி என்று தான் அதை சாய்த்து காட்டினார்கள். அதே வழியிலிருந்து இதையிலும் புரட்சித்தலைவர் அம்மா மீது பல்வேறு வழக்குகளை தொடர்ந்தார்கள். அதிலையும் வெற்றி கொண்டு இருவரும் தலைவர்களும் வெற்றி பாதையிலே சென்றார்கள். அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர் விட்டு சென்ற பணியை தொடர்கின்றோம். அதுக்கு எத்தகைய சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கி பிடித்து வெண்மலைச்சம்பல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இணையதையும் புரட்சித் தலைவர் அம்மாவில் தொண்டரை காக்கின்ற இயக்கமாக எங்களுடைய இயக்கம் இருக்கும். அதே போல் ஆளுகின்ற கட்சியிலே இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாலும் சரி, மக்கள் பணியிலே தோய்வின்றி பணியாற்றுகின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்பதை நிரூபித்து காட்டுவோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மரியாதைக்குரிய கழக ஒருங்கிணைப்பாளர் ஏற்கனவே சொல்லியதை போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 2021 தேர்தலின் போது 505 அறிவிப்புக்கு மேலாக அறிவிக்க வெளியிட்டார்கள். அவர் வாக்குறுதி கொடுத்தார்கள். அந்த வாக்குறுதிகள் முழுவதும் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு சில தான் நிறைவேற்ற அறிவிச்சாங்க, அதையும் நிறைவேற்ற முடியல. இதையெல்லாம் மறைப்பதற்கு, மக்களை திசை திருப்புவதற்கு இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கின்றார்கள். ஆகவே ஒரு கட்சி தலைவர்கள் மீது வழக்கை போட்டு அந்த கட்சியை திசை திருப்பி, மக்களை திசை திருப்பி, அவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை மக்கள் மறந்து விடுவார்கள் என்ற எண்ணத்திலே இந்த பொய் வழக்கு போடுகின்ற முயற்சியை திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்துக்கின்றது. இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு சாணக்கியா யூடியூப் யூடியூப்ல அப்பொழுது அவர்கள் கொடுத்த பேட்டி, அமைச்சர்கள் மீது கொடுக்கப்பட்ட பொய்யான இந்த வழக்கை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார். உரையாடல் சாணக்கியா யூடியூப்ல, சயன் மனோஜ் வாளையார் ரவி, இவர்கள் மூன்று பேசுகின்ற உரையாடல் சாணக்கியா யூடியூப்ல வந்திருக்குது. அப்போதே இந்த பொய் வழக்கு போடுவதற்கு திராவிட முன்னேற்றங்களும் அவர்களை ஏற்பாடு செய்திருக்கின்றதை நினைவூட்ட கடமைப்பட்டுகின்றேன். ஆகவே ஆரம்ப காலத்திலிருந்து அவர்களுக்கு, குற்றவாளிகளுக்கு திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஆதரவாக இருந்தது. ஆட்சி மாற்றம் ஏற்றப்படுது, அரசும் இன்றைக்கு துணையிலிருந்து வேண்டுமென்றே எங்களை அச்சுறுத்தி பார்க்கின்றார்கள். அந்த அச்சுறுத்தத்தில் எந்த காலத்திலும் வெல்ல முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதே இந்திய புரட்சித் தலைவி, இருவரும் தலைவிலே வளர்ந்த கட்சி, இருவரும் தலைவர்கள் பள்ளியில் படித்த மாணவர்கள் நாங்கள் எதற்கும் அஞ்ச மாட்டோம், மக்களுக்கு தலைவனவோம். ஆகவே இதை ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகை வாயிலாக தெளிவுபடுத்துவது, எங்களை போல் இருக்கின்ற எதிர்கட்சி தலைவருக்கே இப்படிப்பட்ட நிலைமை என்றால் சாதாரண மக்களுக்கு இந்த அரசு எப்படி பாதுகாப்பு கொடுக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். திட்டமிட்டு இன்றைக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அரசியல் நீதியாக சந்திக்க முடியாத திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு மறைமுகமாக ஒரு பொய் வழக்கின் மூலமாக இதை சாதிக்க முற்படுகிறார்கள். ஆகவே இன்றைக்கு தமிழ்நாட்டில் வாழ்கின்ற மக்களுக்கு எந்த பாதுகாப்பு இந்த அரசின் மூலமாக கிடைக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எங்களுக்கே இந்த நிலைமை, மற்றவர்களுக்கு எந்த நிலைமை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு
எனது உரையை நீதிமன்றத்தில் எவ்வித அனுமதியும் பெற்றதாக இதுவரை தெரியவில்லை. அவர் செஷன்ஸ் கோர்ட் நீதிபதி அவர்களே 27ஆம் தேதி அனைவரையும் ஆஜர்படுத்த வேண்டும், அரசு வழிகளும் ஆஜர்படுத்த வேண்டும், இந்த வழக்கை அன்றைய தினம் முடிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவு வழங்கிவிட்டார். எல்லா நெட்லையும் வந்திருக்குது, இது மறைக்க முடியாது. அன்றைய நிகழ்ச்சி நீதிமன்றத்தோட நிகழ்ச்சி எல்லாம் வந்திருக்குது, மறைச்சு அவர் பேசுகிறாரு. அது மட்டும் இல்லை, இது ஏற்கனவே திட்டமிட்டு செயல்படும். எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகைகளையும் திருப்பி திருப்பி போட்டுக்கிறீங்க. ஏற்கனவே நான் முதலமைச்சராக இருந்த காலத்திலே இவர்கள் சதித்திட்டம் தீட்டினார்கள். அப்பொழுதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞருக்கும் குற்றவாளிக்கும் என்ன சம்மதம்? இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருமே மிகப்பெரிய குற்றவாளிகள், எல்லாமே கேரளாவை சேர்ந்தவர்கள். அதாவது குடநாடு கொள்ளை மீன் கொலைகள் தொடர்புடைய எதிரிகள் சில ஏற்கனவே பல்வேறு குற்றங்கள் சம்பந்தப்பட்ட அவர்கள் மீது வழக்கில் நிலுவையில் இருந்து வருகின்றன. உதாரணம், 2வது எதிரி மனோஜ் கேரளா மாநிலம் புதுக்காடு காவல் நிலைய சரகத்தில் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு கொலை வழக்கில் குற்றம் 99/16 சம்பந்தப்பட்ட ஆவார். 3வது எதிரி தீபு என்பவர் மஞ்சேரி காவல் நிலைய சரகத்தில் ஒரு ஆட்கடத்தல் வழக்கிலும் குற்றம் 12/17. அரியக்கோடு காவல் நிலைய சரகத்தில் ஒரு மோசடி வழக்கிலும் குற்றம் 132/17 மற்றும் தலசேரி காவல் நிலைய சரகத்தில் ஒரு வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து திருடிய வழக்கிலும் குற்றம் 867/18 சம்பந்தப்பட்டுள்ளார். 4வது எதிரி ஜம்சீர் அலி என்பவர் அரியக்கோடு காவல் நிலைய சரகத்தில் ஒரு மோசடி வழக்கில் குற்றம் 132/17 வைத்திரி காவல் நிலைய சரகத்தில் 2 போதைப்பொருளுக்கு சம்பந்தப்பட்ட வழக்கிலும் குற்றம்கள் 52/17 மற்றும் 53/17 மற்றும் மெப்பாடி காவல் நிலைய சரகத்தில் சிறுமி ஒருவரிடம் பாலியல் துன்புறுத்தில் ஈடுபட்டது தொடர்பாக ஒரு வழக்கில் குற்றம் 382/18 சம்பந்தப்பட்டுள்ளார். 5வது எதிரி சதீசன் என்பவர் பாலக்காடு காவல் நிலைய சரகத்தில் சட்டவிரோதமாக கூடி கொலை மிரட்டல் விடுத்த வழக்கு ஒன்றில் குற்றம் 25/6 மஞ்சேரி காவல் நிலைய சரகத்தில் ஒரு கொள்ளை வழக்கிலும் குற்றம் 12/17 கல்பெட்டா காவல் நிலைய சரகத்தில் ஒரு கூட்டுக் கொள்ளை வழக்கிலும் குற்றம் 44/17 சம்பந்தப்பட்டுள்ளது. 6வது எதிரி விஜயன் என்ற குட்டி என்பவர் கொரட்டி காவல் நிலைய சரகத்தில் ஒரு காயம் ஏற்படுத்திய வழக்கில் குற்றம் 135/16 சம்பந்தப்பட்டுள்ளார். 10வது எதிரி ஜித்தின் ஜாய் என்பவர் அரியக்கோடு காவல் நிலைய சரகத்தில் ஒரு மோசடி வழக்கில் குற்றம் 132/17 சம்பந்தப்பட்டுள்ளார். எனவே கொடநாடு சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட எதிரிகள் பெரும்பாலும் குற்றப்பணி கொண்டவர்கள் என்றும் கொலை கூட்டுக்கொள்ளை கொள்ளை மோசடி என்ற வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் என்று தெரிய வருகிறது. ஆக இதையெல்லாம் கேரளாவில் நடந்த சம்பவத்திலாம் தாக்கல் செய்யப்பட்ட தமிழ்நாட்டில் அல்ல. ஆக இவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் என்ன சம்மதம்? ஆக இவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக வழக்கில் ஆஜராகிறாங்க, ஜாமீன் தராக இருந்து நடத்துகிறாங்க, இதுதான் சந்தேகம் ஏற்படுகிறது. அதே வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு எங்களை முடக்க பார்க்குறாங்க, ஒருபோதும் நடக்காது. அது நீங்கள் இனிமேல் தான் தெரியும், இப்போ தானே சேர்த்திருக்கிறாங்க, இனிமேல் தானே தெரியும். ஏற்கனவே இந்த வழக்கு முடிவுபட்டு விட்டது. நான் ஏற்கனவே சொன்ன 313 எல்லா கேள்வி ஃபைனலாக கேள்வி கேட்குறேன். அதான் 313 தான். அதான் 313 கொஸ்டின் அத்தனை குற்றவாளி கேள்வி குற்றம் நடந்ததா என்ன கேள்வி கேட்பேன். கடைசி ஸ்டேஜ் 313 சிஆர்பிசி ஒரே நிமிஷம் குற்றவாளி கேள்வி 313 கொஸ்டின் 313 சிஆர்பிசி 313 கொஸ்டின் என்றைக்கு கொஸ்டின் போவாங்க, அதாவது எல்லா சாட்சிகளும் விசாரிச்சு முடிச்ச பிறகு அந்த குற்றவாளிகிட்ட உங்களுக்கு ஏதாவது இருக்குதா கருத்துக்க, அப்போவும் அவர் சொல்லலை. அதோட அந்த சைன் அவர்கள் நீதிமன்றத்தில் ஒரு மனு போடுறார், அப்பவும் அதில் எதுவுமே சொல்லலை, இதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஆக இதிலிருந்து என்ன தெரியுது? வேண்டுமென்றே திட்டமிட்டு இவர்கள் ஒரு கால் புணர்ச்சியோடு இவர்கள் ஜோடித்து இந்த வழக்கை ஜோடிக்கின்றார்கள், பொய் வழக்கை ஜோடிக்கின்றார்கள். இப்படி அனுமதி கொடுப்பாங்களா இந்த பிரச்சனைக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களே போடுவது திமுக அரசாங்கம்,
திமுக அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டதா நான் உங்களுக்கு நல்லா தெரியும். ஜீரோ வரல என்னுடைய பிரச்சனை. நான் சட்டமன்ற உறுப்பினர், எதிர்க்கட்சி தலைவர், என்னுடைய உரிமையை நிலைநாட்ட சட்டமன்றத்தில் தான் உண்டு. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் சட்டமன்றத்திலே பேசுவதற்கு உரிமை உண்டு. தன்னுடைய பிரச்சனை வரும்போது ஜீரோ அவர்களை எடுத்து வைக்கிறோம். அது சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் அனுமதிக்க வேண்டும். ஏன்னா அனைத்து உறுப்பினரும் காக்கக்கூடிய பொறுப்பு சட்டப்பேரவைத் தலைவருக்கு இருக்கின்றது. அதை கூட நான் கோடிட்டு காட்டினேன். அப்பொழுதும் நான் பேசுவதற்கு மறுக்கப்பட்டு விட்டது. எனக்கு அனுமதி கொடுக்கவில்லை பேசுவதற்கு. மடியில் அவருக்கு கனம் இருக்குது இப்போ, அதுதான் துடிச்சிட்டு இருக்காரு. பெரிய ஐயப்போடலாம் நிறைய இருக்குது, அப்புறம் பேசுறேன். ஏன்னா நான் தான் ஏற்கனவே சொல்றேன், இவ்வளவு பெரிய கொலை குற்றம், போதைப் பொருள், கற்பழிப்பு வழக்கு, இவ்வளவு குற்றஞ்சாட்ட பொருளுக்கு இவருக்கு ஏன், அவர்களுக்கு ஏன் இவர்கள் வந்து வாதாடுறாங்க? இவர்கள் எப்படி நாட்டை காப்பாற்றுவாங்க? ஆக குற்றவாளிக்கு ஆதரவு தருகின்ற அரசு தான் திமுக அரசாங்கம். இவ்வளவு பெரிய குற்றவாளிகளுக்கு ஆதரவு தருன்னு சொன்னால் இந்த அரசாங்கம் எப்படி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்? இன்னைக்கு குற்றவாளிகள் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டிய அரசாங்கம் குற்றவாளிக்கு துணை போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு குற்றவாளிகளை மக்களை கிடைக்கின்றார்.